கான்செப்ட்ஸை பொறுத்த வரையும் ஓகேவா. ஸோ ஃபைல்ஸை பொறுத்த வரையும் நிறையா கிளாஸஸ் இருக்கும். ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீமு, ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீமு, சீக்வன்ஸ் இன்புட் ஸ்ட்ரீம், சீக்வன்ஸ் அவுட், இந்த மாதிரி நிறையா கிளாஸஸ் இருக்குது ஓகேங்களா. எல்லா கிளாஸஸுமே எந்த ஏபிஐயில் வரும்னா ஐஓ ஏபிஐயில் வரும். நோட் பண்ணிக்க, இம்போர்ட் ஜாவா டாட் ஐஓ. ஐஓங்கிற ஏபிஐயில் தான் எல்லா ப்ரீடிஃபைன் கிளாஸஸும் வரும் ஓகே. ஃபைல் கான்செப்ட்ஸ் எல்லாமே இம்போர்ட் இம்போர்ட் ஜாவா டாட் ஐஓ டாட் ஸ்டார். இதுதான் என்னோட ஃபைல் ஏபிஐ, ஃபைல் ஏபிஐ. ஸோ என்னென்ன ப்ரீடிஃபைன் கிளாஸஸ் ஃபைல்ஸில் இருக்கும் அப்படின்னா, ப்ரீடிஃபைன் கிளாஸஸ் ப்ரீடிஃபைன் கிளாஸஸ் என் ஃபைல்ஸில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா, ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம், ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம், ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம், ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம், ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம், சீக்வென்ஸ் சீக்வென்ஸ் இன்புட் ஸ்ட்ரீம். இதோட யூசேஜ் எல்லாம் நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கோங்க. ஸோ ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம், ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம், சீக்வென்ஸ் இன்புட் ஸ்ட்ரீம், சீக்வென்ஸ் அவுட்புட் ஸ்ட்ரீம், ஃபைல் ரீடர், ஃபைல் ரைட்டர். ஸோ இது எல்லாமே என்னோட ப்ரீடிஃபைன் கிளாஸஸ் ஓகேங்களா. ஸோ ப்ரீடிஃபைன் கிளாஸஸ், இந்த ப்ரீடிஃபைன் கிளாஸஸ் எல்லாமே ஃபைல் ஐஓ, ஐஓங்கிற ஏபிஐக்குள்ளே தான் இந்த ப்ரீடிஃபைன் கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, நியூவாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணணும். அது என்ன மாதிரி ஃபைலாக இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் அது டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்கலாம், டாக்குமெண்ட் ஃபைலாக இருக்கலாம், எந்த டைப் வேணாலும் இருக்கலாம், டெக்ஸ்ட்டு, டிஓசி டாக்கு, பிடிஎஃப், பிடிஎஃப் ஃபைல்ஸ், எந்த ஃபைல்ஸ் வேணாலும் இருக்கலாம். மோரால்லெஸ் நம்ம டெக்ஸ்ட் ஃபைல் வச்சு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் கிளாஸுன்னு கொடுத்தா அப்படின்னா, டாக் டெக்ஸ்ட் ஃபைலாக க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட் ஃபைலை டேட்டாவை ரைட் பண்ணுவீங்க ஓகே. டெக்ஸ்ட் ஃபைலை டேட்டாவை ரைட் பண்ணுவோம். அப்போ ஒரு நியூ ஃபைலை க்ரியேட் பண்ணி டேட்டாவை ரைட் பண்ணுறதுக்கு தான் ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம்ங்கிற கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். நோட் பண்ணிட்டு, ஸோ நியூ ஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு டேட்டாவை ரைட் பண்ணணும். அப்போ என்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த மெத்தட் கால்ட் அஸ் அன் ரைட் ஆஃப் ஓகே, ரைட் ஆஃப் பைட்ஸ், ரைட் ஆஃப் பைட்ஸ். ஸோ பைட்ஸுங்கிற ரைட்டுங்கிற மெத்தடுக்குள்ளே பைட்ஸ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க, பைட்ஸோட ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவேன் ஓகேவா. ஸோ இது ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம். அப்போ ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீமுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது, ஒரு டேட்டாவை ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் டேட்டாவை ரைட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. டெக்ஸ்ட் ஃபைல் அந்த மாதிரி ஏதோ ஒரு டைரக்டரியில் ஃபைலை க்ரியேட் பண்ணுவீங்க, ஃபைலை க்ரியேட் பண்ணி அதில் டேட்டாவை ரைட் பண்ணுறதுக்கு ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுறேன். அதே ஒரு டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கு ஓகேவா, ஒரு டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, ரீட் அப்படின்னு பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, ரீட் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அது ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம். ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம்னா ஒரு டேட்டாஸை, அதாவது நீ என்ன டைப் ஆஃப் டேட்டாவை அந்த டெக்ஸ்ட் ஃபைலில் வச்சுருக்கியோ அந்த டெக்ஸ்ட் ஃபைலில் இருக்க டேட்டாஸை ரீட் பண்ணுறதுக்காண்டி ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம்ங்கிற கிளாஸ் யூஸ் ஆகும். ஸோ நீ இந்த ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம், ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் இந்த கிளாஸ் யூஸ் பண்ணும்போது என்ன எக்ஸப்ஷன்ஸ் அக்கர் ஆகும் அப்படின்னா, எக்ஸப்ஷன் என்ன அக்கர் ஆகும் அப்படின்னு ஒர்க் பண்ணிங்கன்னா, ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் அக்கர் ஆகும். ஃபைல் நாட் ஃபவுண்ட் found exception, இந்த எக்ஸப்ஷன்ஸ் அக்கறோம். ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம், ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம், சீக்வன்ஸ் இன்புட் அவுட்புட், ஃபைல் ரீடர், ஃபைல் ரைட்டர். ஸோ இந்த கிளாஸஸ்லாம் யூஸ் பண்ணும் போது எனக்கு எக்ஸப்ஷன்ஸ் ரன் டைமில் அக்கறாகும். என்ன எக்ஸப்ஷன் அக்கறோம், சாரி கம்பல் டைமில் எக்ஸப்ஷன் அக்கறாகும், தட்ஸ் கால்ட் இஸ் அ ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் அக்கறாகும் ஓகேவா. ஸோ எதுக்கு இந்த எக்ஸப்ஷன்ஸ் அக்கறாகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உன்னோட ட்ரைவில் ஏடிசி மூணு டிரைவ் தான் இருக்குது, உன்னோட சிஸ்டத்தில் மூணு டிரைவ் தான் இருக்குது.
ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டிரைவ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ டிரைவ் பார்க்குறோம் அப்படின்னா இதில் சிஇஎஃப்ஜி மூணு டிரைவ் தான் இருக்குது, ஏங்கிற ஒரு டிரைவே இல்லை. ஆனால் அந்த ஏங்கிற டிரைவுக்குள்ளே நான் டேட்டாவை என்ன பண்ணுறேன், க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்போ அந்த இடத்துல எனக்கு ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் வரும். சப்போஸ் ஏங்கிற ஒரு டிரைவ் இல்லை, ஆனால் அந்த டிரைவ்லேருந்து டேட்டாவை ரீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி t1.txt ஒரு ஃபைல் இருக்குது, பட் அந்த மாதிரி ஒரு ஃபைலே வந்து இல்லை டிரைவ்க்குள்ளே, ஆனால் அந்த டிரைவில் இருக்கிற ஃபைலை ட்ரை பண்ணுறேன், ரீட் பண்ணுறதுக்கு. தட் இஸ் அண்ட் ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன். இந்த மாதிரி சிச்சுவேஷனல் கேஸஸில் தான் ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன்ஸ் வரும். ஓகேவா, நோட் பண்ணிக்க. ஸோ அதே மாதிரி ரைட் அண்டு ரைட் ஆஃப், ரைட் ஆஃப் அண்டு ரீட் ஆஃப், இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணும் போது எனக்கு என்ன எக்ஸப்ஷன் அக்கர் ஆகும் அப்படின்னா, த்ரோஸ் ஐஓ எக்ஸப்ஷன் கம்பைல் டைமில் அக்கர் ஆகும். கோடிங்ஸ் எழுதும் போதே இந்த எரர் வரும். அப்போ த்ரோஸ் ஐஓ எக்ஸப்ஷன் அக்கர் ஆகும். ரைட் ஆஃப் அண்ட் ரீட் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது த்ரோஸ் ஐஓ எக்ஸப்ஷன்ஸ் அக்கர் ஆகும். ஓகேங்களா. ஸோ ஓகே, நவ் வி சி நான் ப்ரோக்ராம்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ ப்ரோக்ராம் பார்த்தோம்னா ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம்ங்கிற கிளாஸ் யூஸ் பண்ணிவிட்டு டேட்டாவை அதில் எப்படி ரைட் பண்ணுறது, ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமாக பார்க்க போகிறேன். அப்போ ஒரு டேட்டாவை ரைட் பண்ணி க்ரியேட் பண்ணணும்னா கம்பல்சரி ரீட் ரைட் பண்ணுறதுக்கு ரைட் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவேன். அப்போ ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம்னா ரைட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம், ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம்னா ரீட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஒரு டேட்டாஸை நீ ரைட் பண்ணுறதை எப்படி ரைட் பண்ணுவேன்னா த்ரூ அண்ட் பைட், பைட்டுங்கிற டைப் மூலயமா தான் ரைட் பண்ணுவோம். அப்போ பைட் அப்படிங்கிற பூலியன் டைப் கொடுக்கணும், அண்ட் தென் கெட் பைட்ஸுங்கிற மெத்தட்ஸ்லாம் கொடுத்து தான் டேட்டாஸை ரைட் பண்ண முடியும். டேட்டாவை ரீட் பண்ணும்போது ஜென்ரலாக நீ ரீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃபைல் ஹெச்ஏஐ ஹாய் அப்படின்னு கொடுக்குற, அப்போ ஹெச் இஸ் அ ஜீரோத் பொசிஷன், ஏ இஸ் அ ஃபர்ஸ்ட், ஐ இஸ் அ செகண்ட் பொசிஷன், இந்த மாதிரி பொசிஷனை மென்ஷன் பண்ணி எடுக்கிறனால ஜஸ்ட் இன்டீஜர் டைப்பை மென்ஷன் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ டேரெக்டாக ப்ரோக்ராம் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ ஃபைலில் போய்ட்டு டேரெக்டாக ஃபைல் நியூ ஜாவா ப்ராஜெக்ட் ஃபைல் ஐஓ ஒன், ஃபைல் ஐஓ ஃபங்க்ஷன் ஒன், திஸ் ஃபினிஷ். ஸோ சிம்பிள் திங், ஜஸ்ட் ரைட் கிளிக், நியூ கிளாஸ், நியூ கிளாஸ், ஆப் ஒன், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட்மெண்ட் டிக் பண்ணிடு. ஸோ இப்போ எப்பயும் போல் நார்மலாக மெயின் ஃபங்க்ஷன் தனியாக, கிளாஸை தனியாக ஒர்க் பண்ணிடு. ஓகேவா. ஸோ அதே மாதிரி தான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இதை தனியாகவும் இதை தனியாக ஒர்க் பண்ணிடலாம். ஸோ கிளாஸ் டெமோ. ஸோ ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் ஜஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு ஜென்ரல் அப்பீரியன்ஸ் கலர்ஸ் அண்ட் ஃபாண்ட். ஸோ ஜஸ்ட் ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்பயும் போல் ஒரு மெத்தட், நார்மல் மெத்தட், வாய்ட் கெட் ஒன் ஆஃப்ங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்கேனருங்கிற கிளாஸ் ஒன்று யூஸ் பண்ணுறேன், ஜஸ்ட் ஸ்கேனர் கிளாஸ் ஸ்கேனர். ஸோ ரன் டைமில் தான் இப்போ நான் இன்புட் வாங்க போகிறேன். ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஜஸ்ட் மோகன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை நான் டைப் பண்ணுறேன்னா ரன் டைம் இன்புட் வாங்கிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகணும், அந்த ஃபைலுக்குள்ளே டேட்டா ரைட் ஆகும். ஓகேவா, அந்த மாதிரி தான் வாங்க போகிறேன். ஸோ ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ scanner of just system dot in. okay, so இதில் என்ன பண்ணுறேன், just string நேமுங்கிறது வேரியபிள். ஸோ எப்பயும் போல் என்ன பண்ண போகிறோம்னா ட்ரை பிளாக் கேட்ச் பிளாக்கை தான் ஒர்க் பண்ணணும், ஏன்னா ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் அக்கர் ஆகும். ஸோ ஜஸ்ட் ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன், ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட். ஸோ உன்னோட ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் இப்போ எரர் காமிக்கும், ஏன்னா நம்ம வந்துட்டு உன்னோட ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் அவுட்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணலை. ஓகேவா. ஸோ
ஸோ அதனால என்ன பண்ணுறேன், ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம். ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் எதில் இருக்குது, ஐஓஏபியில் இருக்குது. ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் ஆஃப். ஓகே, நியூ ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் ஆஃப், இதுக்குள்ளே பாத் கொடுக்கணும். என்ன பாத்னா, எந்த ட்ரைவில் போயிட்டு என் டேட்டா ரைட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பாத் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் எஃப் ட்ரைவில் வந்துட்டு டேட்டாவை ரைட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு எஃப் கோலன் டபுள் ஸ்லாஸ் தான் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எஃப் ஒன் டாட் டிஎக்ஸ்டி, ஃபைல் நேம் வந்துட்டு எஃப் ஒன் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ எஃப்ங்கிற ட்ரைவ்க்குள்ளே எஃப் ஒன்னுங்கிற ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் ஆகும். அந்த டெக்ஸ்ட் ஃபைல்குள்ளே தான் டேட்டாவை ரைட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன், ரன் டைமில் இன்புட் வாங்கணுமா, ஜஸ்ட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட் எல்லன் ஆஃப், என்டர் தி ஸ்ட்ரிங் வேல்யூஸ். ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன், நேம் ஈக்குவல் டு ஜி டாட் நெக்ஸ்ட்டு. ஓகே, நேம் ஈக்குவல் டு ஜி டாட் நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, பைட் அப்படிங்கிற ஒரு டைப் யூஸ் பண்ணுறேன். பைட் சம் வேரியபிள், அதுக்கு பைட்டுக்கு எம்டி அரே வேரியபிள் கொடுக்கணும். ஏன்னா அந்த எம்டி அரே வேரியபிளில் தான் அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், நேமுங்கிறது என்னோடய ரன் டைம் இன்புட்டாக வாங்கக்கூடிய வேரியபிள், நேம் டாட் கெட் பைட்ஸ் ஆஃப். ஸோ அப்போ நான் வாங்கக்கூடிய அந்த நேமில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாம் எதில் போய் ஸ்டோர் ஆக போகுது, டியில் போய் ஸ்டோர் ஆக போகுது. இப்போ டேட்டாவை, இப்போ ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு, ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் கொடுத்தாச்சு. இப்போ டேட்டாவை ரைட் பண்ணணும், எதில் ரைட் பண்ணணும், ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய எஃப் ஒன்னுங்கிற டெக்ஸ்ட் ஃபைலில் ரைட் பண்ணணும். அப்போ அதோட ஆப்ஜெக்ட் வச்சு தான் நான் ரைட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதோட ஆப்ஜெக்ட் என்ன, ஹெச் டாட் ரைட் ஆஃப் இஸ் அ ஃபங்க்ஷன். ஓகே, ரைட் ஆஃப் இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ ஜஸ்ட் அவ்வளோதான், ப்ரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக எரர் வருதா, ரைட் ஆஃப் கொடுத்துனா ஆட்டோமேட்டிக்காக எரர் வரும், ஜஸ்ட் த்ரோஸ் ஐஓ எக்ஸப்ஷன் கொடுத்துருங்க, த்ரோஸ் ஐஓ எக்ஸப்ஷன். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட் எல்லன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட் எல்லன். ஸோ ஜஸ்ட்டு இன்சர்ட் சக்சஸ் சம்திங். ஓகே, ஸோ எப்பயும் போல் ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட் எல்லன் ஜஸ்ட்டு ஒன். ஸோ எப்பயும் போல் கிளாஸை க்ரியேட் பண்ணுங்கள், ஆப் ஒன் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ ஆப் ஒன் ஆஃப். ஸோ ஜே டாட் பர்டிகுலர் மெத்தட் நேம் கெட் ஒன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எரர் வரும், ஏன்னா இந்த இடத்துலையும் த்ரோஸ் ஐஓ எக்ஸப்ஷன் கொடுக்கணும். இப்போ எப்படி நீ டேட்டா இன்புட் ஸ்ட்ரீமில் ஓட ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணும்போது மேலேயும் த்ரோஸ் ஐஓ எக்ஸப்ஷன் கொடுப்பேன், கீழே ஃபைன் மெயின் ஃபங்க்ஷன்லையும் த்ரோஸ் ஐஓ எக்ஸப்ஷன் கொடுப்பேன். அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணணும். ஸோ த்ரோஸ் ஐஓ எக்ஸப்ஷன் கொடுக்கணும். ஸோ ஜஸ்ட்டு த்ரோஸ் ஐஓ எக்ஸப்ஷன், அவ்வளோதான். இப்போ ஜஸ்ட் சேவ் பண்ணுறேன். ஓகேவா, ஜஸ்ட்டு சேவ். ஸோ ஜஸ்ட் இங்கே வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ இப்போ என்கிட்ட ஸ்ட்ரிங் ரன் டைமில் கேட்கும், ஃபார் எக்ஸாம்பிள் மோகன் அப்படின்னு கொடுக்குறேன், என்டர், ஃபைல் இன்சர்ட். இப்போ எஃப் கோலனில் போய் பார்த்தீங்கன்னா எஃப்னுங்கிற ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே, டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. டெக்ஸ்ட் ஃபைல் நான் என்ன கொடுத்துருக்கேன், டாட் டிஎக்ஸ்டின்னு கொடுக்கணும், இங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். டாட் டிஎக்ஸ்டின்னு கொடுத்தா தான் டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் ஆகும், இல்லைனா அன்வான்ட் ஃபைல் எக்ஸ்டென்ஷனில் க்ரியேட் ஆகும். திருப்பி ரன் பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மோகன் ராஜ் அப்படின்னு கொடுக்குறேன், ஜஸ்ட் என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் ஆகிரும். ஸோ உள்ளே போனேன்னா மோகன் ராஜ்னு க்ரியேட் ஆகும். இதுதான் ஜஸ்ட் ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம்ங்கிற ஒரு கிளாஸை யூஸ் பண்ணி ஒரு நியூவாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை அதுக்குள்ளே ரைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த செஷன்.